Hello friends, so this is Karthik here. Welcome back to Madras Biker Modification. So namma innala pannit irukondrathu indha video paakra ungalku pudusa irundhadna. See guys, enga kitta vandute we have got Royal Enfield service center, spares, accessories and palaya vandi ungalkitta bullet irukku illa palaya bikes irukudna adha naanga modify panni restore panni brand new ah kondu varom. Example indha maringa. So we'll start with this bike. Indha Royal Enfield Thunderbird idu actually pathina 2014 Royal Enfield Thunderbird ga இதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு ஒரு புக்கிங்ஸ் வந்திருந்தது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், அதாவது ராமநாடு. ஸோ ராமேஸ்வரம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா எட்ஜில் இருக்கிறது. ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு க்யூட்டான ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணாங்க வந்து, பிரதர் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறி வந்திருக்கோம் ஜஸ்ட்டு புக்கிங் கொடுக்கறதுக்கு. ராமேஸ்வரத்தை வந்து புக்கிங் கொடுத்துட்டு போனாங்க. என்ன சொல்லுவாங்க, பிரதர் நீங்களே வண்டி ஏறுங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுங்க. சில சஜஷன் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். சில ரெக்குயர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் சீட்டட் வேணும், டபுள் சீட்டட், நாங்கள் கப்புள்ஸ் ரைட் போனோம், டபுள் சீட்டட் வேணும். ஸோ இந்த மாதிரி சில கோரிக்கைகளுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. கைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இந்த வண்டி வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீமாக இருக்கும் லைக் ஹார்லி டேவிட்சன் வண்டியை வந்துட்டு ஓன் பண்ணணும்னு. பட் அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு லைக் இன்சூரன்ஸ் கட்டுறது, இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஒரு சர்வீஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸ் கட்டுறது, ஒரு சர்வீஸ் போகுதுன்னா அதை ஸ்பேர்ஸ் மாற்றுறது வந்து ஹார்லியில் வந்துட்டு சாத்தியம், ஓகே பாசிபிள், பட் பட்ஜெட் வைஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரீம் இருக்குது, ஹார்லி டேவிட்சன் வண்டியை ரெடி பண்ணும், நல்ல இன்ஜினில் பண்ணோம், யூ கேன் கோ ஃபார் ராயல் என்ஃபீல்டு இன்ஜினில்ங்க. எல்லா பைக்ஸ்லையும் பண்ணலாம், இன்ஃபேக்ட் ஸ்ப்ளெண்டரில் கூட பண்ணலாம். ராயல் என்ஃபீல்டில் பண்ணும்போது அந்த பவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹெவி டியூட்டி டயர்ஸ் போடும்போது அது வந்துட்டு புல்லிங் பவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த தண்டர்படை வந்துட்டு ஒரு ஹார்லி டேவிட்சன் மாடலில் பண்ணியிருக்கோம் வித் டபுள் சீட்டரில். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஃப்ரண்ட் அலாய்வில். ஸோ இதில் அலாய்வில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லி மாடல் சொல்லுவாங்க, இதுதான் ஹார்லி டேவிட்சன் மாடல். அந்த அலாய்வில் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புல்லட்டில் யூஸ் பண்ணுற ரியர் டயரை தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ சில விஷயம் ஆல்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணணுங்க. எக்ஸாம்பிள், இந்த மட்கார்டு வந்து ஃப்ரண்ட்லேயே ஃபஸ்ட்டு சின்ன டயர் இருக்கும், அப்போ அதுக்கான மட்கார்டு தான் இருக்கும். இப்போ நான் பெரிய டயர் கொடுத்துருக்கேன், சி ரியர் மட்கார்டுக்கு ஏத்தாப்பில் வந்துட்டு சைஸில் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய மட்கார்டு மாடிஃபைட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்குன்னு. ஸோ அடுத்து இன்ஜின் பக்கம் வரும். ஸோ இன்ஜினில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா மேட் பிளாக் கொடுத்துருக்கோம். பிகாஸ் யூஸ்வலாக வந்துட்டு குரோம் வந்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னா மெயின்டெனன்ஸுங்க. இப்போ கடல் பக்கம் போகுது, திரு பிடிக்கும், துப்பு பிடிக்கும். ஸோ வி ஹவ் கிவன் மேட் பிளாக் ஸோ தட் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். ஸோ பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் குவாலிட்டி. இந்த பெயிண்டிங் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு யூனிக்கான விஷயம். இது வந்துட்டு கஸ்டமர் ரிக்வயர் பேசிஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அதாவது ஜல்லிக்கட்டு காலை சீறிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த டேங்கில். பியூர்லி வந்துட்டு பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் கிடையவே கிடையாது. ரொம்ப பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஸ்டிக்கரிங்கான்னு, கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டுமே மட்கார்டுமே அந்த மாதிரி தான் க்யூட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடு வருவோம், மட்கார்டு. ஸோ ரியர் மட்கார்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு நம்பர் பிளேட் சைடில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தனால ரியர் மட்கார்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோம். ஏன்னா ஷார்ட்டாக கொடுக்கும்போது சம்டைம்ஸ் மாடிஃபிகேஷனுக்கு அழகாக இருக்கும், பட் மழை பெய்யும் போதோ இல்லை வந்துட்டு ஒரு தனியில் போகும்போது சேர் அடிக்கும். ஸோ வாட் வி ஹவ் கிவன், ஸோ பியூட்டிஃபுல்லாக மட்கார்டு வந்துட்டு நல்லா லாங்காக கொடுத்துருக்கோம். நம்பர் பிளேட் வந்து சைடில் கொடுத்துருக்கோங்க. ஸோ இன்ஜின் மேட் பிளாக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு சைலன்சஸ் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனில் வர சைலன்சரே சேம் மாஸ்டர் காப்பி சொல்லுவாங்க, அதாவது ராயல் என்ஃபீல்டுக்கு மாஸ்டர் காப்பி பண்ணி. ஸோ ஹார்லி டேவிட்சனோட சேம் சைலன்சர் ஃபார் இந்த வண்டி கொடுத்துருக்கோம். ஸோ டேங்க் ஹார்லி டேவிட்சன் மாதிரி கொடுத்தாச்சிங்க. ஃப்ரண்டில் டயர் பின்னாடி வந்துட்டு டயர் வந்துட்டு டியூப்லெஸ் கொடுத்துட்டு ஹார்லி மாதிரி பண்ணோன்னு சைலன்சரும் ஹார்லி மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பின்னாடி சைடில் நம்பர் பிளேட்டுமே க்யூட்டாக ஹார்லியில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் கிவன் 140 சைஸ். ஸோ 130 வரைக்கும் கொடுத்துருக்கோம், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 140 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள் அந்த வண்டியோட அந்த டயர் சைஸ் வண்டி போகும்போது எவ்வளோ ஒரு பெருசாக இருக்கும்னு. அதே மாதிரி க்யூட்டாக இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே கொடுத்துருக்கோம், நல்லா ஹெவி டியூட்டி. டேஞ்சர் லைட்டும் பிளாக்கில் தனியாக, டேஞ்சர் லைட் மட்டும் தனியாக தெரியணும்னு தனியாக கொடுத்துருக்கோம். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக பிளாக்லேயே கொடுத்துருக்கோம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்றப்பில் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக சீட்ஸ் கொடுத்துருக்கோம். ரியர் சீட் டெஃபினட்டாக வேணும், ஏன்னா அவங்க கப்புள்ஸ் ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ சீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி க்யூட்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஆறுன்னு எழுதியிருக்கோம், என்னதுன்னா அவங்களோட அப்பா பேர். ஸோ அப்பா பேரை வந்துட்டு அந்த வண்டியில் கொண்டு வரணும் ஆசைப்பட்டாப்புல இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வண்டியில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சஸ் எக்ஸாஸ்ட். இது
இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ், ஸோ யூசேஜாக நீங்கள் டு பி ஃப்ரெண்ட் ஸோ யூசேஜ் பண்ணணுனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைங்க, அது ஆக்சுவலாக என்ன யூசேஜ் பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஏர் ஃபில்டர் பைப் இது வழியாக வந்து வெளியே ஏர் ஃபில்டர் போகிறது. ஸோ ஓப்பன் ஏர் ஃபில்டர் எக்ஸாஸ்ட் இதில் ஃபிட் பண்ணலாம். ஸோ அது போக வந்துட்டு ரெண்டு சைடு பேனலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக அதே தீமில் மாடிஃபைடு பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டிங் வந்துட்டு டேங்க் ரெண்டு மடுக்காக சைடு பேனல் க்யூட்டாக கொடுத்துருக்கோம். மெத்தட் எல்லாமே பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பார் ஸ்பீடோமீட்டருக்கு வருவோங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு எக்ஸப்ட் பெட்ரோல் எல்லாமே காட்டும். ஸ்பீடு காட்டும், உங்களுக்கு ஹைபீம் லோபீம் காட்டும். ஸோ ஆர்பிஎம் எல்லாமே காட்டுவாங்க எக்ஸப்ட் டேங்க், பிகாஸ் டேங்க் இஸ் மாடிஃபைடு. ஸோ அது கட்டுறது. அதுமாதிரி ஹேண்ட் கிரிப்லாம் ஹிமாலயன் ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்கோம். க்யூட்டாக ஹார்லியில் வர மிரர் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். க்யூட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த தார் ஜீப்புக்குலாம் போடும் இந்த ஹெட்லைட் தார் ஜீப்புக்கு. ஸோ அதே இது 50 வாட்ஸில் புல்லெட்டுக்கு வருதுங்க. அது 100 வாட்ஸ் வரும், இது 50 வாட்ஸில் இது கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த சைட் எம்டியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எம்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கோல்டு கோட்டட் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இது ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காம்போ மாடிஃபைடு ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் கன்வெர்டட் இன்ட்டு ஒரு ஹார்லி டேவிட்சன் சொல்லலாம். ஸோ இந்த வண்டி இன்றைக்கி டெலிவரி ஆகுது. ஆகிறதுக்கு முன்னே ஒரு டைம் எடுத்து உங்களுக்காக வந்துட்டு, ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு சப்போர்ட் எவ்வளோ ஒரு லவ் கொடுத்துட்ருக்கீங்க, ப்ளஸ் ரொம்ப பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கல் ரெடி பண்ண ட்ரீம் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணுமா, யூ கேன் ஆல்சோ விசிட் மெட்ராஸ் பைக்கர். ஸோ இந்த வண்டி வந்துட்டு இப்போ கஸ்டமர் வந்து ராமேஸ்வரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னை வந்து கொடுத்தாங்க, சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போது மோஸ்ட்லி இவங்க ட்ரைவ் பண்ணி தான் கொண்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். பிகாஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி மாடிஃபைடு பைக்ஸு மாடிஃபைடு விஷயம் ப்ளஸ் பைக்ஸ் புல்லட் சம்மந்த பைக்ஸ் ஆக்சசரிஸ் பைக் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, கார்த்திக் ரவி சொல்லிட்டு, நீங்கள் அதுலேயுமே போயிட்டு ஃபாலோ பண்ணலாம். யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் நியூ அப்டேட்ஸ் அண்ட் மெசேஜஸ், புது புது விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஸோ கைஸ், ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே டைரெக்டாக வந்து நீங்கள் புக்கிங்கும் கொடுக்கலாம். ரொம்ப பேர் வந்து கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்கொயரி பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் மெசேஜ் பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல. சி, எல்லாருக்கும் ஒரு சாரி, பிகாஸ் எங்களுக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் ஏகப்பட்ட கால்ஸ் வருதுங்க. வி டோன்ட் ஹவ் செப்பரேட் டீம் ஃபார் ரிப்ளைங் தோஸ் மெசேஜஸ் ஆர் கால். நானே தான் ரிப்ளை பண்ணுறேன், நானே தான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ வாட் ஐ எம் ரிக்வெஸ்டிங், உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணணுமா, சென்னை ரெட்ஹில்ஸில் இருக்குது, எங்களோட கூகுளில் லொக்கேஷன் போட்டாலே வந்துடும், டைரெக்டாக கிளம்பிவாங்க. வி ஆர் ரெடி டு சர்வ் ஃபார் யூ. டைரெக்டாக வாங்க, புக்கிங்ஸ் கொடுங்க, நீங்கள் பிடிச்சது எடுத்துகிட்டு போங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் சேலஞ்ச் என்னன்னா, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பே 5001 ருபி, ஐஐடி 1 ரூபா மட்டும் தான் பே பண்ணுவீங்க மாடிஃபிகேஷனுக்கு. மிச்ச காசு வண்டி ரெடி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இது ஏன்னா உங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும், வண்டி நம்ம கொடுத்த காசுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு, வண்டி மாடிஃபிகேஷன் எவ்வளோ, இது எவ்வளோ. சி கைஸ், வாட் எவர் யூ ஹேவ் டவுட்ஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக கிளம்பி வாங்க. ஐ எம் ரெடி டு சால்வ் அண்ட் ரெடி டு லைக் மாடிஃபைட் பட்ஜெட் அண்ட் பைக்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.